அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா தொழுகைக்கு போறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். திருமதி மற்றும் நசாயி நூலில் குறிப்பிட்டுள்ள ஹதீஸை கேட்கலாம். யார் வெள்ளிக்கிழமை அன்று தலையையும் மேனியையும் கழுவி குளித்து விட்டு நேரத்தோடு சென்று இமாமை நெருங்கி அமர்ந்து அவர் உரை நிகழ்த்தும் பொழுது தான் பேசி ஜுமாவின் பலனை கெடுத்து விடாமல் வாய்மூடி மௌனமாக செவித்தாழ்த்தி கேட்டு வருகிறாரோ, அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஓராண்டு பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று வழிபட்ட வழிபாட்டின் நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே ஜும்மா தொழுகைக்கு போகும்போது அங்க எந்த பேச்சுகள்லையுமே ஈடுபடாம இமாமுடைய குத்பாவை கூர்ந்து கவனிச்சு கேட்போம். அது கூடவே நன்மைகளையும் பெற்றுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. ஆமீன். மறுமைக்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.